வணக்கம். பொன்னியின் செல்வன் பாகம் 1 26 அத்தியாயம் வரை பார்த்திருக்கிறோம். இன்று 27 மற்றும் 28 அத்தியாயத்தை பார்க்கலாம். வந்தியத்தேவன் என்ற வாலிபன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வீராணமேரி வழியாக கடம்பூர் மாளிகை சென்று அங்கிருந்து தஞ்சை மாளிகை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கையில் அவர் சந்தித்த மனிதர்களையும் அதை குறித்த தகவல்களையும் இதுவரை பார்த்தோம். தஞ்சை மாளிகையில் மன்னரை சந்தித்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை கொடுத்துவிட்டு மன்னருக்கு ஏதோ ஆபத்து இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கையில் அங்கு சின்ன பழுவேட்டரையர் புலவர்களுடன் உள்ளே வருகிறார். அடுத்த அத்தியாயத்தின் பெயர் ஆஸ்தான புலவர்கள். புலவர்கள் நிறைய பேர் சின்ன பழுவேட்டரையருடன் சேர்ந்து மன்னருடைய மாளிகைக்குள் நுழைகிறார்கள். அப்பொழுது காவலாளி, புலவர்கள் பராக் பராக், இலக்கியங்களை கரைத்து குடித்தவர்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெரும் காப்பியங்களை கரைத்து குடித்தவர்கள் அப்படின்னு எல்லாம் அவங்கள புகழ்ந்து சொல்கிறாங்க. அப்போது மன்னர் முகத்தில் ஒரு சோர்வு காணப்படுது. அவருக்கு இவங்க வந்ததில் அவ்வளோ விருப்பம் இல்லை, ஆனாலும் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுறாரு. அப்போ புலவர்களெல்லாம், நாங்கள் உங்களை சிரமப்படுத்துறதுக்காக வரல, உங்களை பற்றி சில பாடல்களை பாடுறதுக்காக தான் வந்தோம், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு படுத்துக்கோங்க மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மன்னரும் படுத்துட்டு அவங்ககிட்ட என்ன பாடல்கள், எங்கே யாராவது பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பழையாறையை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறாரு ஒரு புலவர். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் எங்ககிட்ட இன்னொரு பாடல் இருக்குது அப்படின்னு ஒரு புலவர் எந்திரிச்சு ஒரு பாடலை பாடுறாரு. கேட்ட மன்னருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக தெரியலையா? இந்திரனுக்கு வஜ்ராயுதம் யானையை கொடுத்ததாகவும், சூரியனுக்கு நான் வந்து குதிரை கொடுத்ததாகவும், சிவன் பார்வதிக்கு பல்லக்கு கொடுத்ததாகவும் இந்த பாட்டில் எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது. இதை கேட்ட சின்ன பழுவேட்டரையருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. மன்னர் சிரித்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மகாராணியும் சிரிக்கிறாங்க, தாதி பெண்களும் சிரிக்கிறாங்க. மன்னா, நான் பெரிய தவறு அழைச்சிட்டேன், இவ்வளோ நாளாக வந்து உங்களை இந்த புலவர்களை சந்திக்க விடாமல் பண்ணது என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நான் கொடுத்த அந்த யானையும் குதிரையும் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு மன்னர். ஐயோ, அப்படி இல்லை, நான் வந்து நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த புலவர்களை அப்பப்போ இங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருப்பேன், உங்களுடைய மகிழ்ச்சியை நாங்களும் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புலவர் யாருன்னு யாராவது இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு மன்னர். இல்லை, எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல மன்னா அவர் யாருன்னு. அவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்கள் அவருக்கு கவி சக்கரவர்த்தின்னு பேர் வச்சு அவரை பல்லக்கில் தூக்கி ஊர் ஊராக போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். நாலு வரி பாட்டில் இவ்வளோ பொய்யை சொன்னால் அவர் எப்படி வெளியே அவ்வளோ எளிதில் வர முடியும், அதனால் அவரால் வர முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு மன்னர். உடனே அங்கே இருக்கிற புலவர்கள்லாம் ஒரு மாதிரி கவலையாயிடுறாங்க, என்னடா மன்னர் இந்த மாதிரி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாரே அப்படின்னு. அப்போ வந்தியத்தேவன் வேகமாக எழுந்திரிச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாதாரண மனுஷன் சொன்னால் இது வந்து நம்ம பொய்யின்னு சொல்லலாம், இதே ராஜ்யத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா சாணக்கிய தந்திரம் சொல்லலாம், இதே ஒரு புலவன் சொன்னால் அதை வந்து இல்பொருள் ஓமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா மன்னா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே மன்னர், நீ புத்திசாலி பையன்தான், உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போ மன்னர் சொல்கிறாரு, ஏற்கனவே அந்த பாடலை பாடினவர் இந்த தஞ்சாவூருடைய ராஜ்யத்துடைய மணிமகுடத்தை தலையில் சூடி அதுவே கனமாக இருக்குன்னு சூட முடியாமல் இருக்காரு, இதுக்கு மேலே நீங்கள் இந்த கவி சக்கரவர்த்திங்கிற பட்டம்லாம் அவருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட புலவர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த அத்தியாயம் அதோட முடியுது. அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த அத்தியாயத்தின் பெயர் பார்த்திங்கன்னா இரும்பு பிடி. மன்னர் அப்படி சொன்னார் இல்லைங்களா, இந்த பாட்டை யார் பாடினது அப்படின்னு அவருக்கு தெரியுங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு உடனே புலவர்கள்லாம் கேட்குறாங்க, அப்போது அந்த பாடலை பாடினது நீங்கள் தானா மன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது நடந்து பல வருடங்களாச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி குந்தவை சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு நாள் பல புலவர்கள் வந்திருந்து பாடல்கள் பாடி பரிசில் வென்றுகிட்டு இருந்தாங்க. அப்போது உங்களால் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட முடியுமா அப்படின்னு என்னை குந்தவை கேட்டதுனால நானும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடினேன். கேட்டு விட்டு குந்தவை கிட்ட நான் எனக்கு ஏதாவது பரிசு கொடு அப்படின்னு சொன்னதுக்கு குந்தவை வந்து என்னுடைய கணத்தில் 2 அரை அரைஞ்சாங்க. அதை நான் இன்றும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுனால தான் இந்த பாட்டை நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. நீங்கள் நிச்சயமாகவே ஒரு கவி சக்கரவர்த்தி தான் மன்னா அப்படின்னு புகழ்கிறாங்க. 7 உலக சக்கரவர்த்தி மட்டும் இல்லை, நிச்சயமாக ஒரு கவி சக்கரவர்த்தியும் கூட அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்தியத்தேவனுக்கு அந்த நேரத்தில் குந்தவைங்கிற பேரை கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி மெய் செலுத்துறது. குந்தவையுடைய எண்ணங்கள்லாம் அவருடைய மனசில் வர ஆரம்பிக்குது. அப்போது அவருக்கு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டார். மெதுவாக அவர் இடுப்பில் குந்தவைக்கு கொண்டு வந்திருந்த ஓலை வச்சிருந்தாரு. அதை தடவி பார்க்குறாரு, அதை காணோம். காணோன்னு சொன்னோடனே ஒரு பதற்றம் வந்துடுது. ஐயோ, குந்தவைக்கிட்ட கொடுக்க வேண்டிய ஓலையை காணுமே, ஒருவேளை மன்னருக்கு ஓலை எடுக்கும்போது விழுந்திருக்குமோ, எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த பதட்டத்தில் அவர் வேறு எதையுமே யோசிக்கலை. அந்த நேரத்தில் மன்னர் சொல்கிறாரு, நான் மட்டும் இப்போ இந்த காலத்தில் அந்த பாட்டை எழுதியிருந்தேன்னா வேறு மாதிரி எழுதியிருப்பேன் அப்படின்னா, என்ன மன்னா அப்படின்னா, யமனுடைய எருமை வாகனம் வந்து இறந்து போயிடுச்சு, அதனால் யமனுக்கே நான் தான் எருமை வாகனம் கொடுத்தேன்னு எழுதியிருப்பேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, யமன் வந்து இப்போ என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கார்,
அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் மன்னா, நான் வந்து உங்களுக்காக எப்படியாவது எம்மனுடனாவது போராடி சண்டை போட்டு உங்களுடைய உயிரை காப்பாற்றி வைப்பேன் அப்படின்னு பழுவேட்டரையர் சொல்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்காத கரையன், எம்மனுடன் யாராலும் போராட முடியாது. யமன் வந்து என்னை நோக்கி இப்போ வந்துக்கிட்டே தான் இருக்காரு. அந்த பயம் மட்டும் இல்லாமல் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்க முடியும், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு பாட்டு கூட ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த காலத்தில், யமனுக்கு பயப்படாமல் இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்கிறாரு, அந்த காலத்து பாடல்கள் நிறைய இருக்குதே, சுந்தரர், அப்பர் இவங்கெல்லாம் எழுதின பாடல்கள்லாம் தீந்தமிழ் பாடல்கள், பக்திமயமான பாடல்கள்லாம் நிறைய இருக்கே, இதை எல்லாத்தையும் ஒன்றாக தொகுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மன்னர். உடனே புலவர் பெருமக்களும், மன்னா கண்டிப்பாக நாங்கள் இதை செய்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்காக இதை செய்கிறோம் சொல்கிறாங்க. இது நீங்கள் என்னுடைய காலத்தில் செய்து முடிக்க முடியாது, அது பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிந்தனையில் ஆழ்ந்துடுறாரு. அந்த நேரத்தில் வைத்தியர் வந்து பழுவேட்டரைக்கிட்ட ஏதோ பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி சுவாதீனம் வந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்து, சொல்லுங்கள், எனக்கு அப்பப்போ உடல் மற்றும் சுவாதீனம் இல்லாமல் போகலை, என்னுடைய மனதும் சுவாதீனம் இல்லாமல் போய்விடுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அவங்க புலவர்களை பார்க்குறாரு. அப்போ புலவர் ஒருத்தர் கேட்குறாரு, மன்னா சங்க பாடல் ஒன்று பாடுறோன்னு சொல்லியிருந்தாமே, அதை பாடலாமா அப்படின்னு. சரி பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பாட்டுக்கு இடையில ஒரு வரி சொல்கிறாங்க, அதாவது முன்பெல்லாம் இலங்கையிலிருந்து இங்கு தஞ்சைக்கு உணவுப் பொருட்கள் வந்ததாக அப்படின்னு ஒரு லைன் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மன்னர் வந்து, நிப்பாட்டுங்க போதும், எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காக இந்த பாட்டை இங்கே வந்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இலங்கையிலிருந்து பொருட்கள் வந்ததை நீங்கள் எனக்கு தெரிவிக்கிறதுக்காக தானே இந்த பாட்டை பாட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சின்ன பழுவேட்டரையரை பார்த்து கேட்குறாரு. ஆம் மன்னா அப்படின்னு ரொம்ப மெதுவான குரலில் சின்ன பழுவேட்டரையர் சொல்கிறாரு. மன்னர் வந்துட்டு, போதும், புலவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து அனுப்பிடுங்க, நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. புலவர்கள்லாம் வெளியே கிளம்புறாங்க. வந்தித்தேவனும் இவங்களோடவே சேர்ந்து நாமும் வெளியே போயிடலாம், நம்ம ஓலையை வேற தேடணும் அப்படின்னு வெளியே போகிறாரு. அந்த நேரத்தில் அவர் தோளில் யாரோ கையை வைக்கிறாங்க. அந்த பிடி வந்து பயங்கரமான ஒரு இரும்பு பிடியாக இருக்குது, ரொம்ப அழுத்தி பிடிக்கிறாங்க. அவர் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. யாரிடாது அப்படின்னு மெதுவாக நிமிர்ந்து பார்க்குறாரு சின்ன பழுவேட்டரையர். இறுக்கமாக இவரை பிடிச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் புலவர்கள்லாம் வெளியே போயிடுறாங்க. அதோட இந்த அத்தியாயம் முடிவு பெறுது. வந்தியத்தேவனுடைய நிலை என்னவாகும், சின்ன பழுவேட்டரையர்கிட்ட மாட்டிக்கிடுவாரா அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.